Hello viewers ini nam paagapoledu Avengers Assemble season 1 episode 14 Hulk's day out

பிடி பிடிப்பான் அவ ஸ்டைல அவன் ஜெட்லியை பிடிச்சு எப்படியோ குண்டக்கம் மண்டக்க கோலாரா போய் ட்ராப் பண்ணிடுவான் நல்ல வேளை உசுருக்கு எந்த சேதாரமும் ஆகல சாரி என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்த்தா அல்கு பைலோட மூஞ்சில பயங்கரமா அடிபட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம அல்குன்னு சொன்னா அவன் யாருன்னு கேட்பான் அது மட்டும் இல்லாம எப்பவும் போல இல்லாம நெம்ப கூலா பேசிட்டு இந்த உலகத்துக்கே ஆபத்துன்னு சொல்லி ஹாக்கி மேல விழுந்துருவான் அப்புறம் அவனை அடிச்சு புடிச்சு லேபுக்கு போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல நம்ம அல்கு பைலுக்கு அம்னீசியா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா அல்க்குக்கே அம்னிசியா வர அளவுக்கு இவனோ ஒருத்தன் அடிச்சிருக்கான் அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப பயமா இருக்கு அயன்மேன் பையன் பாத்துட்டு சாக்கா இருவான் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல நம்ம ஆளு எங்க இருப்பான்னா ஜப்பான் ஆயில் கப்பல்னு கடல்ல சும்மா குண்டான் குறையா மாட்டிருச்சு அதை காப்பாத்துற வேலையில இருப்பான் அப்படி அவன் காப்பாத்திட்டு இருக்கும்போது அந்த கடல் அலைய எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அதுவும் இது வரைக்கும் இல்லாத பெரிய சைஸ் அல்ல பயங்கரமான அலை அது மட்டும் இல்லாம புயலும் வருதான் சோ என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு அவன் கிளம்பிருவான் இங்க அழுக்கு பைய அட்டுலயும் தாங்க முடியல சேரீய அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போனா ஏதாச்சும் ஞாபகம் வரும்னு கூட்டு போய் காட்டுவாங்க எதுவுமே ஞாபகம் வந்த மாதிரி இல்ல ஆனா என்ன அவன் கேரக்டர் மட்டும் அப்படியே இருக்குது அவன் ரூம தான் நெம்ப சுத்தமா கலை பொருட்கள்லாம் நிறைச்சு அது மேல யாராச்சும் கைய வச்சா மட்டும் வாங்கி உடனே அங்க வச்சிருவான் சோ இப்போ இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணியும் எதுவும் ஞாபகம் இல்லையா சரி காலையில இருந்து இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு யோசிச்சு பாப்பாங்க அந்த டைம் திடீர்னு வயிறு வலிக்குது முக்க ஆரம்பிச்சிருவான் என்ன பஞ்சாயத்துன்னு தெரியனு பயந்துகிட்டு இருப்பாங்க அப்ப அவன் பாக்கெட்ல ஒரு ரெசிப்ட் இருக்குமா என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது ஒரு கேம்ல கேம் இடம் உடனே அவன் ஜெட் எடுத்துக்கிட்டாங்க கிளப்பிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட டேமேஜ் ஆகி போலீஸ்காரங்க எல்லாம் அங்க சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க அதுக்கு பையன் இவ்வளவு சைலண்டா இருக்கிறத பார்த்து கேப்டனுக்கே சாக்கு ஏன்னா அவனுக்குத்தான் எப்பவுமே கோவம் வரும்ல இத சொன்னா அவனே சாக்காவான் என கோவம் வருமான்னு அந்த டைம் தான் இந்த திங் பை வருவான் வந்த உடனே மறுபடியும் சண்டை போட வண்டியாடான்னு பாய்ஞ்சு போய் அழுக்க உரே அடி தலைவர் தெறிச்சிருவாரு இதே பழச மறக்காம இருந்திருந்தான்னா இவன் மண்ட நேரம் குழந்திருக்கும் சோ வச்சு அமுக்கி புடிச்சு எனக்கு எல்லாமே மறந்து போச்சுடா சோ தயவு செஞ்சு அடிக்காதேம்மா என்ன நம்மாளு கோவக்காரனாமா கேப்பா நீ கோவக்காரன்னா நான் இன்னும் கூவக்காரனாட வோட ஒட ஒடன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சு வாங்கியே அப்போ கேப்டன் இடையில ஷீல்ட போட்டு வாய் வாய் அடிச்சு ஒரு வழியா ரெண்டு சைலண்ட் ஆக்கிடுவான் ஏன்னா அந்த உலகமே ஆபத்துல இருக்குல்ல இப்ப லூஸ் மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டானுங்கன்னா சோ என்ன நடந்துச்சுன்னு விளாவாரியா கேட்பான் ஆக்சுவலா ஹல்கும் இவனும் சேர்ந்து எல்லா வாரமும் போய் விளையாடுவாங்க ஏன்னா இவனு ரெண்டு பேரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இப்ப அந்த கடையே தர்ற மட்டமாய் கிடக்கு அந்த பாரமடையனுக்கு அதான் கோவம் வாரம் வாரம் விளையாடுற மாதிரி தான் இந்த வாரமும் விளையாண்டுருப்பாங்க அந்த டைம் என்ன இருக்கும் இந்த திங்கோட கால லைன்ல படவே இல்ல ஆனா அல்குக்கு பார்க்க பட்ட மாதிரி தெரிஞ்ச உடனே நீ ஏமாத்துறேன்னு ரெண்டு பேருக்குமே சண்டே சண்டே ரெண்டு பல்லு போறது சகஜம் தானே நம்ம அல்கு பைய வீக் வீக்னு வீக்

எல்லாம் புயல் காத்துல பொரி திங்க சொல்வாங்க ஆனா நம்மளு சாண்ட்விச் எடுத்துட்டு இருப்பான் அவன போய் மீட் பண்ண அல்கோட லஞ்சுக்கு காசு கோடு ஞாபகம் அந்த டைம் அல்குக்கு வேற வயிறு கடுமுடை கடுமுடைங்குமா சாரி என்னாச்சு ஏதாச்சின்னு அவண்ட கேட்டா பயபுள்ள இன்னைக்கு தான் ஷீல்ட்ல சேலரிய வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான் அப்ப டெமால் டுமால்னு சண்டை போடுற சவுண்ட் என்ன பஞ்சாயத்துன்னே பார்த்தா அல்கும் அந்த திங்கும் சண்டைய போட்டுட்டு இருப்பானுங்க அதான் அந்த பவுலிங் கேம் காண்டி அவங்க போய் என்னாச்சு ஏதாச்சின்னு விசாரிச்ச உடனே அவனே ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி இருப்பானே சாரி வாங்க தனியா போய் பேசிக்கலான்னு நம்மால கூட்டி வந்திருப்பான் பயபுள்ள வந்த இடத்துல கண்ணா பின்னனு கண்டமேனிகி சாண்ட்விச்

பிரண்டாமா அவன் பேருதான் குளோரியன் எம்ப திறமையான பவர்ஃபுல்லான ஆளு அவெஞ்சஸ் டவர் இவன பத்தி கேப்டன் நிறைய படிச்சிருக்கான் அவன் நம்மள எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி அவன பத்தி சொல்லுவான் ஆக்சுவலா இவன் பயங்கரமான கட்டட நிபுணர் அதாவது பேர் பட்ட பில்டிங்கையும் பயங்கரமா டிசைன் பண்ணுவான் ஆனா அல்க் அப்படிலையே அவன் படைக்கிறவன் இவன் உடைக்கிறவன் அவஞ்சஸ பத்தி இவங்க கிட்ட சொல்லிருக்கானமா நம்ம கேப்டன் இந்த மாதிரி அவன் பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டான்னு சொன்னவனே உடனே அவனுக்கே சாக்கு ஏன்னா லாஸ்டா ஆல்க வந்துட்டு போகும்போது இவன் ஸ்டாச்சு வாங்க திரும்ப வரன்னு சொல்லிட்டு போனானமா அப்பதான் மேட்ரி புரியுது அல்கொடர் ரூம்ல ஏகப்பட்ட கண்ணாடி பொம்மைகள் அது எல்லாமே இவன் செஞ்சு கொடுத்ததான் அப்பந்தான் தோறும் இங்க வந்து பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டையா போட்டானு குளோரியன் சொல்லுவான தோரங்க நேட்டா பயங்கரமா அவனுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சு திடீர்னு அழுக்கு வாந்தி மேல வாந்தி வாந்தி மேல வாந்தி வாந்தி மேல வாந்தியா எடுப்பான் பின்ன கண்ணா பின்னு சாண்ட்விச் தின்னா இப்படித்தான் அவன் அந்த வாந்தியில பாப்பாங்க ஏதோ பயங்கரமான ஒரு புழு இருக்கும் அதுவும் அது திடீர்னு பெருசாயி அல்கோட மண்டையவே கவுது எல்லாத்துக்கும் பார்த்துட்டு பயங்கரமான சாக்கு அல்கோட வயிற்றுக்குள்ள இருந்து வந்து அல்கையே சாப்பிடுதான் ஆனா அது படபட படபடன்னு பட பட்டன்னு பெருசாயிட்டே போகுது சோ எல்லாம் சேர்ந்து சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்க பவர் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் அந்த மிருகத்தை அட்டாக் பண்ண முடியுமா அப்படி எல்லாம் போட்டு பிரிச்சு மேய்வாங்க அதுக்குதான் சும்மா பெரு பெருன்னு பெருத்த எடுத்து பிச்சு வீசிடுவான் எந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்தா எல்லாம் சாக்கா வாங்க ஆனா இந்த குளோரியன் பைய கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் ஒரு வழியா அடிச்சு குடிச்சு அந்த மிருகத்தை கொன்று வாங்கி சரி இந்த இடத்த நாரடிச்சிட்டானே குளோரியன் பைய காண்டாவான்னு பார்த்தா அவனுக்கு நெம்ப சந்தோஷம் தானே சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு அழுக்க அந்த அளவுக்கு பிடிக்குமாமா அந்த டைம் மைன்மேன் கால் பண்ணிடே வெண்ணெய் எங்கடா இருக்கீங்க அவன் ஜஸ்ட் அவர் உடனே வந்து சேருங்கடாமா ஏன்னா அவனால இவங்க இருக்க இடத்தை ஸ்கேன் பண்ண முடியலையா சோ எல்லாம் வேக வேகமா வண்டி எட்டு கிளம்பிடுவாங்க போறப்ப சும்மா இல்லாம அந்த அல்கு பையன் அந்த மான்ஸ்டரோட ஒரு சின்ன பீஸும் எடுத்து வந்திருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாம அல்கு ஏகப்பட்ட பிரெண்ட்ஸுங்க இருக்காங்களாமா சரின்ட்டு அதே ரெயின்போ திருப்பி இவங்க ஊருக்கு வந்த அந்த இடமே மேக மூட்டமா செம கலவரமா இருக்கும் என்ன ஆச்சு உலக அழிய போதானு எல்லாம் சாக்காயிருவாங்க வந்த உடனே அயன்மென் புடிச்சு வண்டி வண்டியா கிழிப்பான் பின்ன வேற ஒரு கிரகத்துக்கு போய் ஊர் சுத்திட்டு வந்தாங்கன்னா எங்க பஞ்சாயத்து எவ்வளவு பெருசா போயிட்டு இருக்குது இவனுக்கு ட்ரிப்பு கேக்குது ட்ரிப்பு அப்ப அல்கு கொண்டு வந்த அந்த மான்ஸ்டரோட பீஸ தூக்கி போயிடுவேன் அதை செக் பண்ணி

போய் சண்டை போடுங்கடா முட்டா பயலான்னு சொல்லியிருப்பான் அதுக்கப்புறம் ஆலைய காணும் அப்ப எங்க போய் இருப்பானுங்க நீலா நீலாவே தான் அப்புறம் தான் நிலாவை வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேட்ரே தெரியுது இவனு நிலால போய் சண்டைய போட்டு ஏதோ கலவரம் பண்ணிருக்கானுங்க அதனாலதான் புவி ஈர்ப்பு சக்தியால இங்க கடலு கிளைமேட் எல்லாமே கொந்தளிச்சுட்டு இருக்குதுங்க அப்போ நிலா நிலான்னு சொல்லிட்டு திடீர்னு அழுக்குக்கு சில மேட்ர ஞாபகம் வந்துடும் அவ்வளவுதான் அடிச்சு புடிச்சு நிலாவுக்கு கிளம்பிடுவாங்க அப்படியே கட் பண்ண அந்த பெரிய மான்ஸ்டர் பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கும் அது கூட தோற்பைய சண்டை போட்டு பயங்கரமா முக்கிட்டு இருப்பான் நிலாக்கு போனா சும்மா மூச்சு விட முடியுமா ஆனா முடியும் எப்படின்னா அங்க ப்ளூ ஏரியா ஒண்ணு இருக்கு எல்லாம் இந்த வாட்சர் பைய பார்த்த வேலை அங்க போனா நார்மலா பூமியில இருந்த மாதிரியே இருக்கலாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவனை நோட் பண்ணுவாங்க அதே ஏரியால ஏதோ ஒண்ணு புழு மாதிரி நெல்ஜுகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாம தோர் பைய சண்டை போட்டு இருக்க பாப்பாங்களா எனக்கு செஞ்சிட வேண்டியதானு எல்லாம் பாய் பாய்னு பாஞ்சு எல்லாத்தையும் பொழந்து எடுப்பாங்க தோர் பைய வண்டி வண்டியா கிழிப்பான் பேனு நம்ம நேரம் கழிச்சுதான் வந்திருப்பானு ஆக்சுவலா இது புராண காலத்து மிருகமா இதோட பேரு பேடன் அண்ட் ஒவ்வொரு பிளானட்டா போய் அழிக்கிறது தான் இதோட வேலையே இப்போ மூணு

பிரிச்சு மெஞ்சிட்டு இருப்பான் ஆனா அல்கு பையன் தான் அதை கடிச்சு தின்ட்டுருப்பான் இப்ப என்னன்னா இவனை ரெண்டு வத்தால மட்டும் அந்த மான்ஸ்டரா சமாளிக்க முடியாது சோ அவன் ஜேச கூட்டு வர சொல்லிதான் அல்கு அனுப்பி இருப்பான் அதுக்குதான் ஓங்கி ஒரே அடி ஏன்னா அப்பதான் அடிச்ச ஃபோர்ஸ்ல பூமியில போய் விழுவான் அந்த டைம் அல்கு அந்த குளோரியன் பைய கொடுத்த கண்ணாடி போமா அங்க கிடக்கிறத பாப்பான் அதுதான் அவனுக்கு நெம்ப உசுராச்சே சோ அடிச்சு குடிச்சு அவ்வளவு சண்டையில எல்லாத்தையும் தள்ளி எல்லாம் விட்டுட்டு எடுக்க ட்ரை பண்ணுவான் ஒன்னா அவன் ஜேச விட மாட்டாங்க இல்லேன்னா அந்த மான்ஸ்டர் விடாது அந்த டைம் என்னாவும் நம்மளுக்கு கரெக்டா எடுக்க போவான் அது பொசுக்குன்னு வாயில தூக்கி போட்டுரும் அவ்வளவு